தமிழ் தேசிய இனத்தின் எதிர்காலம் எங்கள் அண்ணன் சீமான் உங்களோடு. தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். இந்த அன்பு பிள்ளைக்கு நம்முடைய வீர பெரும்பாட்டன் வீரன் சுந்தரலிங்கனார், வீரன் சுந்தரலிங்கனார் என்ற பெயருக்கு என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக்கயிற்றுக்கு துணிந்து எவன் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன். நீ உண்மையை சொல், அதை உறக்கச் சொல், அதை உறுதியாகச் சொல், அதையே இறுதி வரை சொல் என்று கற்பித்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தேவர் உளவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கோம். மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களோடு நடந்த சண்டையில் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்ட பிறகு நீங்கள் போங்கள், என்னை தாண்டித்தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று 8 நாட்கள் ஒற்றை மரவனாக நின்று சண்டை செய்தவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கனார் என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறந்துவிடும். நம்முடைய தலைவருடைய படையில் தற்கொலைப்படை கரும்புலிப்படை உருவாவதற்கு முன்னத்தி ஏறே நம்முடைய பாட்டனார் அழகும் வீரன் சுந்தரலிங்கம் குடும்பனார் என்பதை மறந்துவிடும். அவரும் அவருடைய காதலி வடிவவர்களும் ஆயுத கிடங்கை அழிப்பது என்று முடிவெடுத்து உடலிலே நெருப்பை கொட்டி கொண்டு பாய்ந்தது நம்மின வரலாற்றில் பெரும் புரட்சி. அதை தமிழீழம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள், நாம் தமிழ் சமூக ஓர்மைக்கு பாடுபடுகிற பிள்ளைகள். என்னை கேட்பார்கள், எத்தனை நாளைக்கு இமானுவேல் சேரனுக்கு மாலை போடுவாராம், அப்புறம் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுவாராம், அப்புறம் வாவுசிரிக்கு தாவ மாலை போடுவாராம். என்னால் ஒருத்தனால தான்டா எல்லாருக்கும் போட முடியும், உன்னால் எவனுக்கும் போட முடியுது. அந்த உரிமையும் தகுதியும் தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உண்டு, அதுவும் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைக்கு மட்டும்தான் உண்டு. சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு ஒன்றே சமத்துவத்தை நிலைநாட்டும் என்று போராடிய நம்முடைய தாத்தா இமானுவேல் சகர்னார் உளவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் எப்போதும் இனப்பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று நம்மளை திராவிடர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல பார்ப்பார்கள். தமிழர்கள் இனப்பெருமை பேசுவது என்பது எங்களை நாங்கள் பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேச்சிக்கொள்ள என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் என் தம்பி தங்கையினர் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது? உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், இந்த எளிய மகன் மீது பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள் எல்லாம் இவ்வளவு பேர் திரண்டு நிற்கிறீர்கள் என்றால், நான் உங்கள் நம்பிக்கை அல்ல, நீங்கள் தான் இந்த அண்ணனுடைய நம்பிக்கை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் பணியாற்ற வேண்டும். குடிவாரி கணக்கெடுப்பு இங்கே பேசிய எல்லோரும் தெளிவாக உங்களுக்கு விளக்கி பேசினார்கள். ஆனால் அண்ணன் சில கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. எது உண்மையான சமூக நீதி? கற்றறிந்தவர்கள் இருக்கிறீர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லோரும் இருக்கு. எது உண்மையான சமூக நீதி? எதற்காக இது கொண்டு வரப்பட்டது? ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு? சீமானும் அவன் பிள்ளைகளும் கேட்கிறார், அவன் கட்சியும் கேட்கிறார், அவர் கட்சி பிள்ளைகளும் கேட்கிறார். ஒரு எளிய கோட்பாடு தான், என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், ஒரு அஞ்சு பேர் வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறீர்கள் அல்லது உணவளிக்கிறீர்கள். அஞ்சு பேருக்கும் உணவளிப்பீர்களா, ரெண்டு பேருக்கு உணவளித்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறீர்கள் என்று சொல்வீர்களா? இல்லை தேநீர் கொடுத்தால் ஐந்து பேருக்கும் ஐந்து தேநீர் கொடுப்பீர்களா, இல்லை இரண்டு தேநீரை குடித்து ஆளு கொஞ்சமாக கொடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா? இந்த கேள்வி சிந்தித்து பார்க்கணும். ஐம்பது பேர் வருகிறார்கள் நம்ம வீட்டுக்கு, ஐம்பது பேருக்கான சாப்பாடை கொடுப்பீர்களா, இல்லை ஐந்து பேருக்கான சாப்பாட்டை கொடுத்து ஆளு கொஞ்சமாக பிரித்து கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வீர்களா? நாம் கேட்கிற கேள்வி, ஐந்து பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாட்டை அனுப்பாதே, ஐம்பது பேருக்கு ஐந்து பேர் சாப்பாட்டை அனுப்பாதே, ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடை கொடு, அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடை கொடு. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஒரு குடும்ப அட்டைக்கு என் உடன் பிறந்தார்களே, ஒரு குடும்ப அட்டைக்கு அரசு அறிவிக்கிறது 10 கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா இருக்கிறாள், அவளுக்கு குடும்ப அட்டை இருக்கு, ஒரே ஒரு மகள், ஒரு கிழவி, அவளுக்கு 10 கிலோ அரிசி. பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்கான், அவளுக்கு ஒரு குடும்ப அட்டை 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா என்பதை படித்த என் தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும். நாம் என்ன கேட்குறோம்? எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு. இதுதான் நம்ம கோட்பாடு. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. ஒதுக்கு ஒதுக்குன்னு எங்களை ஓரந்தள்ளி ஒதுக்கிதான் இவனை ஏத்திட்ட. எது உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என்புடன் பிறந்தார்களே? எது இருக்க முடியும்? இடப்பகிர்வு. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆள் மனதில் பதிய வச்சுக்கணும். நாளைக்கு அண்ணன் பேசல, நீங்க கேட்கிறவனுக்கு வழக்கம் சொல்லணும்ல. ஒரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம், நாட்டின் வளங்கள் எல்லாம் சமவிகிதத்தில் குடிகளின் எண்ணிக்கை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடு இல்லை, பங்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதி. இதான் கவனிச்சுக்கணும். அப்படி இங்க இருக்கா? அது என்ன சொல்றாரு பாருங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை அளந்து அளந்து கொடுக்காமல் பங்கிட்டு கொடுக்கவில்லை என்றால் அது அநீதி. அதுல எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது ஆதிக்கம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவன் குறைவாக பெற்றால் அது அடிமைத்தனம். இப்ப நீ உன் எண்ணிக்கைக்கு குறைவா பெற்றுக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டுகளா நீ அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கன்னு கவனிச்சு வச்சுக்க. நீ எண்ணிக்குறான்னு சட்டையை பிடிக்க போறியா, இல்ல அடிமையா இருந்துட்டு சாக போறியா? இதான் நம்ம இப்ப எழுப்புற கேள்வி. இப்ப இட ஒதுக்கீட்டுக்கும் இட பங்கீட்டுக்கும் என்ன வேறுபாடு? இட பங்கீடு கேட்டு பெறுவது என்பது முழுமையான மனிதன் என்று பொருள். இட ஒதுக்கீடு என்று வந்தால் உறுப்புகள் சிதைந்து போன மனிதன் என்று பொருள். இப்ப உறுப்புகளை சிதைய கொடுக்காமல் முழு மனிதனாக நாம் நிற்க போகிறோமா, இல்ல இட ஒதுக்கீடு கேட்டு அவன் கொடுக்கறத வாங்கிட்டு உறுப்புகள் சிதைந்து போன மனிதர்களாக வாழப்போகிறோமா? இதாங்க இருக்கிறது. நண்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
ஒரு மாநாட்டில் பேசுறாங்க. அது பிற்படுத்தப்பட்ட மக்களின் வேண்டுகோளுக்கேற்பவே நான் இந்த மாநாட்டில் பங்கேற்றேன் என்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இல்ல, அது நல்லா கவனிச்சுக்கணும். ஆள் மனதில் படிச்ச பிள்ளைங்க அதுல என்ன பேசுறாங்க, இந்த நாட்டில் அதிகப்படியான 80 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான். ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற இந்த முன்னி உயர் வகுப்பினர் மட்டுமே நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 80 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறவன் அதிகாரத்தை தொடவே முடியவில்லை. காரணம், தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒன்றாக நிற்காததான் அதற்கு காரணம். எல்லா தமிழ் இளம் தம்பி தங்கைகள், இன்னொரு அண்ணன் உங்களுக்கு பிறந்து வரணும். இப்ப நான் இருக்கிறேன், இருக்கிறவர கத்துறேன், அதை நல்லா கவனிச்சுக்கணும். இது ஒன்னா நிக்காதான்டா, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோடு இணைந்து நின்றால் நம்மளையும் அவர்களோடு சேர்த்து தாழ்ந்தவர்கள் கருதி தாழ்ந்தவனாக கருதி விடுவான் என்ற உளவியல் நோய், உளவியல் ஒரு தாக்கம் இவனுக்கு இருக்கிறதுனால ஒன்னா நிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவர் என்னை போன்ற பிள்ளைகளுக்கு என்ன கற்பிக்கிறார் தெரியுமா, அதுல என்ன சொல்ல வர்றார், அடுத்த வரி நாம செய்ய வேண்டியது இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றாக்கி மாபெரும் அரசியல் ஆற்றாக எழுவதை தவிர நமக்கு வழி இல்லைங்கிற 18 வயது தொட்டவனுக்கெல்லாம் ஓட்டுரிமை வந்துட்ட பிறகு இந்த நாட்டை ஆள்வதில் நமக்கு என்னடா தடை இருக்க முடியும் கேக்குற. நீ தேவரா எந்திரிச்சு போய் எத்தனை, தேவரந்திரா எந்திரிச்சு போய் எத்தனை, ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பாரு எவ்வளவு. நீ உன் கவனத்தில் வச்சுக்க, நீ முதல்ல வரலாற்றில் நீ யாரு, நீ யார், நீ முதல்ல நீ யாரு. நம்ம எல்லாரும் குறவர்கள், குறப்பைய மக்கள். கூச்சப்படாத, கூச்சப்படாத வரலாறு நீ படிக்கல, அண்ணன் படிச்சிருக்கல, கற்பிக்கிறன்ல அதை கத்துக்க. முதல்ல நம்ம இங்கே வர, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறான். அதில் அதுக்கு முன்னாடி இருக்கு, பொய்யகல நாளும் புகழ் வியப்ப என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. என்ன புழுகிறான், கல் தோன்றிருச்சுங்கிறான், மண் தோன்றலைங்கிறான், கல் மண்ணும் தோன்றாக மாடி தமிழன் தோன்றிட்டானா, ஏய் பைத்தியக்கார, கல்லுனா மலை அது தோன்றிருச்சு, மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலமடா மருத நிலம், மண் தோன்றுவதற்கு முன்னே மலை தோன்றிருச்சு, மலையில் மனிதன் தோன்றிட்டான், அவன் தான் தமிழங்கிறான். அவன் யாரு, குன்றில் வாழ்ந்ததால் அவன் குன்றவன், உச்சரிப்பில் இன் குன்றி இன் ஒளி குன்றி 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 குறவராயிருச்சு. அதனால நம்ம எல்லாரும் யாரு, குறப்பைய மக்கள் தான். அதுதான் ஆதிக்குடி. அங்கிருந்து கீழே இறங்குறோம், அங்கே என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, வேட்டையாடிக்கிட்டு இருந்த, ஆடு மாடுகளை வேட்டையாடி சாப்பிட்ட, விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ட, காய்கறி கிழங்குகளை சாப்பிட்ட, சுனையில் விடுற தண்ணீரை சாப்பிட்ட, தேனா தேனாடு எடுத்து தின்னுக்கிட்டு இருந்த, அப்படி கீழே இறங்கி வந்த. அதுவும் மருத நிலம், ஏன் மருது, அது முல்லை நிலம். ஏன் முல்லை, அப்படி சின்ன சின்ன பூக்களாக இருக்கிற முல்லை பூக்களை அடர்ந்து பூத்திருந்ததுனால அந்த திணைக்கு பேர். பின்னாடி நம்ம முன்னோர்கள் அந்த திணை நிலத்தை வகுக்கும் போது பகுக்கிறார்கள், அது குறிஞ்சி, ஏன்னா அங்கே குறிஞ்சி மலர் அதிகமாக இருந்தது, இது முல்லை மலர் அதிகமாக இருந்தது, அதனால இது முல்லை நிலம். அங்கே காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. இந்த நிலத்தில் கீழே இறங்கி வர்றோம். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நம்ம வளர்த்து சாப்பிடக்கூடாது, முடிவு பண்ணுறோம், ஆடு மாடு மேய்க்க தொடங்குறோம், வளர்க்க தொடங்குறோம். யார் வளர்த்தது, நான் தான், நீ தான் வளர்க்க தொடங்கினோம். அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் யார், ஆயர்கள், கோன். ஏன் அவன் கோன், அந்த இனக்கூட்டத்தின் தலைவனுக்கு ஒரு கோலை கொடுக்குறான், அந்த கோலை வைத்திருக்கிறதுனால அவன் கோன். கோன் என்றால் என்ன, அரசன். இதை சொல்றதுக்கு உனக்கு அவமானமா இருக்கு, வெக்கமா இருக்கு. வரப்புயர நீர் உயரம், நெய் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை பட்டி பாடுற. கோன்னா யாரு, அரசன். நீ அரசனுங்கிறத விட உனக்கு பெருமையா இருக்க, எதுக்கு யாதவ போட்ட, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இந்த நோய் என்னைக்கு போகும், அது எந்த மொழி சொல் சொல்லு. ஏன் அவனை ஆடு மேய்க்கிறேன், நானும் ஆடு மேய்க்கிறேன், அவனும் ஆடு மேய்க்கிறேன், நானும் ஆடு மேய்க்கிறேன், நான் கோனு. ஏன் அவன் வந்து லல்லு பிரசாத் கோன்னு போட சொல்லு, நான் யாதவனு போடுறேன். ஒன்று வேணாம், நம்ம வீர பெரும்பாட்டான அழகுமுத்துக்கோனுக்கு அங்கே ஒரு படத்தை வச்சு ஒரே ஒரு தடவை மெழுகுவர்த்தி கொளுத்தி அல்லது பூவை போட்டு வணக்கம் செலுத்த சொல்லு. செய்ய மாட்டான், ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு மேய்க்கிறேன், அமெரிக்காவில் ஆடு மாடு மேய்க்கிறோம், நான் ஒன்றா. ஏன் இப்படி அலை அறிவு கட்டையலைன்னு நம்ம, நான் வேற, அவன் ஆஸ்திரேலியன், அவன் அமெரிக்கன், நான் தமிழன், அதை புரிஞ்சுக்கணும்.
நான் இஸ்லாத்தை ஏற்றுகிறேன், ஒரு இறை ஏற்று வழிபாட்டுக்காக நான் ஒரு மார்க்கத்தை ஏற்று நபி மொழி ஏற்று அந்த வழி நடக்கிறேன், நான் இஸ்லாமியன். அரபியால் இருக்கிறவெல்லாம் இஸ்லாமியன், அவன் நான் ஒன்னா, அவன் அரபியன், நான் தமிழன். இதை போட்டு குழப்பிக்கிற கூடாது எல்லாம், புரியுதா? ஒவ்வொரு தரையும் இதை பேசிட்டு கூடாது, திமிருக்கணும். நான் ரெண்டாவது பெரிய தாய்க்குடி கோன் ஆயர், தமிழ் இளம் தரமனையாவது எந்திரிச்சு வா, யாதவ் இதெல்லாம் போடா, அங்கிட்டு போடா போடா. டே கோன்னு இருந்தா ஓயடா உனக்குடா, யாதவன் இருந்தா எந்த தெலுங்குல யாதவருக்கு, நீ லல்லு பிரசாத் யாதவுக்கு இடம் கொடுக்கணும், முலாயம் சிங்குக்கு சீட்டு கொடுப்ப, எல்லாம் எடுப்ப. இங்கே பாரு, உனக்கு டி நகர்னு ஒன்று இருக்கு, வர்த்தக நகரம், அங்கே சத்யா சத்யநாராயண யாதவ், அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் எம்எல்ஏ. அவர் யார் யார் அவர், அவர் தெலுங்கு. கோன் இருந்தால் அந்த இடம் எனக்கு வந்திருக்கும், யாதவனவன் அவனுக்கு போயிட்டுது. நானே நெளிஞ்ச தட்டில் நாலு பேருக்கே போட்டிருக்கேன், அதில் அவனுக்கு ரெண்டாயிரம் எடுத்து கொடுத்துட்டு என்ன, என்னடா எத்தனை நாளைக்கிடா நாங்கள் ஏமாந்திரியுது. இதை சொன்னால் உனக்கு கோவம் வந்துடுது, ஆ எங்களுக்கு இது பண்ணிட்டேன். ஏய், அரசன்கிறத விடவா உனக்கு பெருமை வந்துடுது, ரெண்டாவது பெரிய தாய்க்குடி நீ தான் தமிழ் இனத்திலே. அதுக்கப்புறம் கீழே வர்றோம், அதான் மைக்ரேஷனுங்களா, மைக்ரேட் ஆகி நடந்து நகர்ந்து நகர்ந்து வர்றோம். இதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது, கீழே வர்றோம். அங்கே வந்தோன்னா அங்கே நீரை பார்க்குறோம், அருவி ஆறு ஓடுது, ஆறு ஓடினோடனே அங்கே தான் நிலைத்து வாழ தொடங்குகிறோம், குளிக்கிறோம், நாகரீகம் அடைகிறோம், நிலைத்து வாழ தொடங்குறோம். நகர்ந்து நகர்ந்து நாடோடிகளாக வந்த கூட்டம் அங்கே நிலைக்குது, அங்கே நிற்கிறோம். அங்கே மருத மரங்கள் நிறையா இருந்ததுனால மருத திணைன்னு, மருத நிலம்னு அதுக்கு பேர் வருது. அங்கெல்லாம் பூக்கள், இங்கே மரம். அப்போ வந்து அங்கே இடத்துல என்ன பண்ணுறோம், நிலம் பள்ளமாக இருக்குது. அங்கே குன்றில் வாழ்ந்தோம், அதனால் குன்றவர்கள். இங்கே வந்தோம், அங்கே வந்து இந்த மருத திணை இருக்கு பாருங்க, மருத திணை. இந்த மருத திணத்துக்கும் குறிஞ்சி திணைக்கும் இடையில் வாழ்ந்ததால் நம்ம இடையர்கள். அது குடிப்பெயர் இல்லை, காரணப்பெயர். நம் குடிப்பெயர் கோன் ஆயர், அதை நல்லா விளங்கிக்கணும். கீழே வந்தோம், நிலம் பள்ளமாக இருந்துச்சு. அங்கே வந்து சேர்ந்த நம்ம எல்லாருமே பல்லர்கள் தான், இங்கே இருக்க எல்லாருமே பல்லப்பயில் தான், அது நல்லா விளங்கிக்கணும். திமிரா இருக்கணும், திமிரா இருக்கணும். அங்கே நிலம் பள்ளமாக இருந்ததால் அது பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டமே ஒழிய அது நம் குடிப்பெயர் அல்ல, குடிப்பெயர் நாம் வேளாளர்கள். அங்கே இதுவரை என்ன செஞ்சோம், நம்ம ஏன் நம்ம உணவுக்கான பொருளை விளைய வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சிந்திச்சோம். இதுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்குவார், அந்த முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்ச்சோம்ல, அங்கேயே ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். உலகத்தில் ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சது நம்ம தான், நல்லா கவனிச்சுக்கணும். திருக்குறளில் நம்ம வள்ளுவர் பெருமகனார், எழுத்தன்ப ஏன என்னன்பன் எழுதலை, என்னன்ப ஏன எழுத்தன்பன் எழுதுறையே, எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு, என்ன கண்டுபிடிச்சவன் ஆயர் கோன், ஆடு மாடுகளை என்றதுக்கு ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். போட்டு குழப்பிக்கிட்டு அலையாத, பேசுறதை விட்டு பாடம் நடத்த வேண்டியிருக்கு உனக்கு. இது கல்லூரி விரிவியாளர், கல்லூரி பேராசிரியர் பேர், மாசம் ஒரு லட்சம் சம்பளமாக கொடுத்துருப்பான். இங்க நிலம் பள்ளமாக இருந்ததனால் நாம் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த நிலத்தில் தான் நாம் அரசாட்சி செய்கிறோம், கோயில்கள் கட்டுகிறோம், கலை இலக்கிய பண்பாட்டை வளர்க்கிறோம், இசையை வளர்க்கிறோம். அங்கிருந்துதான் நாம் பாண்டியர்களாகிறோம், இதெல்லாம் விளங்கணும். அங்கே நிலத்தின் தலைவன் வேந்தனாக இருக்கிறான், அந்த நிலத்தின் தேவன், இந்த முல்லை நிலத்தின் தலைவன் மாயோனாக இருக்கிறான். ஏன் மாயோன், மாயாண்டி, மாயக்கா, மாயவன், இப்படிலாம் பேர் வர்றது காரணம் என்ன, மாயம். மேகம்தான் மழைதான் மூலாதாரம், மேகம் கருகருன்னு வந்துருது, அப்படி கூடுது, அப்புறம் மேக கரு மழையை புரிஞ்சிட்டு கருகருன்னு கலஞ்சு கலைஞ்சு போயிருது, அப்போ மாயமாக வருது, மாயமாக போகுது, மாயோன்னு வணங்குறோம். திருமால் எப்படி வந்தார், திருமால் எப்படி வந்தார், மால் என்றால் கருப்பு, அந்த கருப்புலேருந்து அவரது மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக கூப்பிடணும், திருமால் பெருமாள் என்று வணங்குறோம். கண்ணன் என்றாலும் கருப்பு தான், நம்ம கண்ணதாசனையாவுக்கு குழப்பம் இருக்குது, கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் நீல நிற கண்ணா வாடான்னு, ரெண்டையும் அவர் தான் எழுதியிருக்காரு. நமக்கு என்ன குழப்பம் வந்துடும், ஐயா கண்ணன் கருப்பா நீளமையா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கயா, தெரியல. நம் இறைவன் கருப்பு, அதனால அங்கே கண்ணன் தெய்வமாக இருந்த முல்லை நில இறைவன் மாயோன், அவர் திருமால் பெருமாள் என்று நம்ம அழைக்கிறோம். அங்கே முருகன், அந்த நிலத்தின் தலைவன் முருகன், கீழே வரும் இந்த நிலத்தின் தலைவன் வேந்தன், மருத நிலத்தின் தலைவன் அவன் தான் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். இந்திரன் தேவ இந்திரன், அதிலிருந்து வந்ததால் தேவர்கள் என்று நம்ம போட்டுக்கிறோம். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் அந்த நிலத்து பிள்ளைகள் தான், அதனால் நாங்கள் தேவ இந்திரர், ரெண்டும் ஒன்று தான், வெறும் தேவர்னு போட்டாலும் ஒன்று தான், தேவ இந்திரன் போட்டால் ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு சண்டை. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நின்றா எதிரிக்கு உடையும் மண்டை. இதுதான் அடிப்படையில் இருக்கிற உளவியல் சிக்கல், இதுதான்.
இந்த பேச்ச பெருக்களை பேஸ்ட் போட்டு ஓட்டுறது உலகத்தில் உங்கள் அண்ணனை தவிர எவனாலும் முடியாது. அதனால் நான் இருக்கும்போதே ஒட்டியிருக்கேன். மற்றவனுக்கு நோக்கம் இருக்காது. திராவிடம் என்பது, ஆரியம் என்பதெல்லாம், திராவிடம் என்பது என்பதுன்னா தமிழ் தேசியத்தை பிளந்து பிரித்து அதிகாரத்துக்கு வரும். தமிழ் தேசிய அரசியல் பிரிந்து பிளந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை ஒன்றிணைத்து வலிமை பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு வரும். அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் குணம். அதை நல்லா கவனிச்சுக்கணும், போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த அடிப்படையில் வந்த இனத்தின் மக்கள் நாம். அதனால இனிவரும் தலைமுறை பிள்ளைகள் தமிழிலும் தலைமுறை பேருக்கு பின்னாடி உனக்கு சொல்லணுமா நீ யார்னு கேட்டா நான் கோன் என்று சொல்லு, பெருமையா சொல்லு, இல்லைன்னா ஆயர்னு சொல்லு. ஆடு மாடுகளை மேய்ப்பவர் மேய்ப்பர் ஆயர் அப்படிதான் அழைக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ கோயில்கள்லாம் இவர் மேய்ப்பர் ஆயர் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். நாம வந்து ஆயர், அது உனக்கு கம்பீரமா குறைவா இருக்கா, கோன்னு சொல்லு, அரசன் என்று சொல்லு, போட்டு குழப்பிக்காத. அப்போ இப்போ இந்த இடஒதுக்கீடு சிக்கலுக்கு வருவான். இதில் என்ன வருதுன்னு பாரு, அவனை மறைக்காத. இவர் அதில் என்னன்னா, இவர் இங்கே பாரு, நம்ம எவ்வளோ தூரம் வஞ்சிக்கு வீழ்த்தப்பட்டிருக்கோம்னு பார்த்துக்க. ஒரு தடவை புள்ளி வரபடி சொல்கிறேன் பாருங்க. 2008 மையரசு பணிகளில் யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது, இடம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, மைய அரசு பணி அதான் இந்திய ஒன்றிய அரசு பணி இல்லைன்னு கணக்கு. அதில் முன்னேறிய வகுப்பினர் இவன் சொல்கிறான்ல, உயர் சாதியினர், இந்த உயர் சாதியினர் முன்னேறிய வகுப்பினருக்கு 17.5% தான் அவன் எண்ணிக்கையில், 17.5%. ஆனால் 77.2% வாய்ப்பை பெறுகிறார்கள் மைய அரசு பணியிலே. அவர்களின் உடைய எண்ணிக்கைக்கு மேலாக 59.7% அனுபவிக்கிறார். இதற்கு பேர் என்ன சொல்றாங்க, உன் எண்ணிக்கையை விட நீ மேலாக அனுமதிக்கிறாய், அதற்கு பேர் ஆதிக்கம் என்று சொல்றாங்க. இந்த ஆதிக்கத்தில் பாருங்க, 17.5% தான் அனுபவிக்கிறான் முன்னேறிய வகைப்பினர். அதுல வெறும் பிராமணன் இல்லை, மற்றவர் நம்பூதிரின்ற நாயர், அந்த தாகூர், முகர்ஜி எல்லாம் இருக்கா, அதுல எல்லாம் இருக்கா, அகர்வால் எல்லாம் இருக்கா. கீழே இறங்கி வரோம், 25.5% யாரு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், எஸ்சி எஸ்டி. அவனுக்கு எவ்வளவுன்னு கேளுங்க, 25.5%. ஆனால் 17.4% தான் நம்ம அனுபவிக்கிறோம். இதில் மீது 8.1% இழக்கிறோம், வாய்ப்பை இழக்கிறோம். இதுக்கு பேர் என்ன, உரிய எண்ணிக்கையை விட நாம் வாய்ப்பை குறைவாக பெறுகிற போது அது அடிமைத்தனம். இந்த உள்வாங்கிக்கணும் நல்லா என் தம்பி தங்கைகள். அதுக்கு கீழே வரும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 57%. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு வெறும் 5.4%, வெறும் 5.4% இதுவரை. எவ்வளவு வாய்ப்பை இழக்கிறோம், 51.6% வாய்ப்பை நாம் இழக்கிறோம். எவ்வளவு மோசமான கொத்தடிமைகள் மனநிலை நமக்கு. இதை போராடி பெறாமல் இருக்கிறது அவன் என்ன, சாதி வாரி கணக்கெடுக்க சொல்லி கேட்குறேன், சாதி வேணான்றாரு, ஆனால் வந்து சாதி வாரி கணக்கெடுத்தா சாதியை ஒழிக்கத்தாண்ட அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அது புரியுதா இல்லையா உனக்கு, நான் ஒரு டாக்டர், என்கிட்ட 10 நோயாளி வர்றான், உங்களுக்கு என்ன செய்யுது, தலைவலி இந்தா இந்த மாத்திரை, உங்களுக்கு என்ன செய்யுது, வயிற்று வலி இந்தா இந்த மாத்திரை, உங்களுக்கு என்ன செய்யுது, காய்ச்சல் இந்தா இந்த மாத்திரை. இது நோயை குணமாக்குறதுக்கான மருத்துவம்டா, என்னன்னே கேட்காம இருந்தா உனக்கு இந்த மாத்திரை, உனக்கு இந்த மாத்திரை, இந்த மாத்திரை, செத்து போவான்டா நோயாளி, ஏ பைத்தியக்காரா செத்து போவான். நான் நோய் என்ன என்று கேட்பது நோயை தீர்க்க, நான் உன் சாதி என்ன என்று கேட்பது அதை ஒழிக்க. நான் கேட்பது நவீன சாதியை, சாதித்துவத்தை நவீனப்படுத்துறதுனா நீ சாதி கட்டி சீட்டு கொடுக்குறிய, அது நவீனப்படுத்தி சாதியை வளர்க்கறது இல்லையோ, அது இல்லையோ, அது எப்படி, அதோட உங்களுக்குலாம் வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆயிருது, எப்படி அது, எப்படி அது, எப்படி நீ சாதி பார்க்காமல் சீட்டு கொடுப்பியா. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்தருக்கு தெற்க வடக்க வந்து ஆதி தமிழ் குடி பறையர்களுக்கு 26 தொகுதி பொது தொகுதியில் நிற்க வச்ச ஒரு கட்சி சொல்கிற ஆன்மீ ஆண் ஆண்மை தர்மத்தோட ஒரு கட்சி, போன தொகுதியில் 16 போன தேர்தலில் 21 சட்டசபையில் 2016 26 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் 1 தொகுதியில் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை தேவேந்திரரை அல்லது பறையரை நிப்பாட்டி சொல்றா, கட்சியை கழிச்சுட்டு பாரு சொல்றா பாரு.
பெரம்பலூர் பெரம்பலூர் பொது தொகுதி ஆயிடுச்சுன்னு இங்க இருந்து நீலகிரியில் கொண்டு எங்க அண்ணா ஆராசான் நிறுத்தின அவ்வளவுதான் ஆண்மை, அவ்வளவுதான் உன்னுடைய சமூக நீதி. சமூக நீதி அதுக்கு ஜெயலலிதா ஒரு பிராமண பெண்ணா இருந்தாலும் தலித் எழில் மலையை கொண்டு போய் அந்த திருச்சியில நிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக வெல்ல வைத்தார்கள். அந்த அந்த துணிவு, அந்த திமிர், ஆரிய பெண் பார்ப்பன பெண்ணுக்கு இருந்த துணிவு. திராவிட திருவாளர்கள் உங்களுக்கு யாருக்காது இருந்ததுடா? பிரபாகரன் மகனுக்கு தாண்டா இருக்கும் அது. இதே மாதிரி வாக்கு கேட்கிற, இதே மாதிரி பல்லாயிரக்கணக்காக கூடிய இந்த மக்கள் மேடையில் சொன்னேன், அன்பு மக்களே, உங்க மகன் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் இளைஞனை நிறுத்திட்டேன். நான் கேட்டேன், இவன் என் தம்பி, இவன் தமிழன் என்றால் எனக்கு ஓட்டு போடு, இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று பார்த்தா நீ போட்டாத ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசினேன். இன்னும் நான் ஜெயங்கொண்டத்தில் பேசின பேச்சு இருக்கு. சாதி சாதி வேணாம் என்கிற வேணாம் தான் சொல்றேன். அது எப்படி ஒழிப்ப, எப்படி ஒழிப்ப, எப்படி ஒழிப்ப? நான் என்ன சொல்றேன் நீங்களே கவனிங்க. இப்போ நாங்கள் கோணாரு, எவ்வளவுன்னு என்னங்க. இப்போ நாங்கள் தேவர், தேவரில் தேவர்னு எடுக்காத, கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, நான் படையாச்சி, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, முத்திரையர் எவ்வளவு, பிள்ளைமார் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, அப்படி என்ன, நாடார் எவ்வளவு, அப்புறம் குயவர் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர் குலத்தில் எவ்வளவு, இது என்ன எங்களுக்கு என்ன. நாங்கள் வந்து எங்களுக்கு எண்ணிட்டு தலைக்கு ஏற்ப எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டுன்னு வச்சுக்க. இப்போ நாங்கள் கோச்சுக்க மாட்டோம். இப்போ தேவரில் வந்து இப்போ கோணாரை விட தேவருக்கு அதிகம் பிரிச்சுன்னா என் தாய் விலை தானே, எனக்கு வேண்டி என் கூட்டத்துக்கு வேண்டியது வந்துருச்சுல, என் கூட்டத்துக்கு வேண்டிய சாப்பாடு வந்துருச்சு. அப்போ அவனுக்கு எத்தனை சாப்பாடு போனால் நான் ஏன் வருத்த பண்ணும்? என் பசிக்கு உணவு வந்து விட்டது, அவன் பசிக்கு உணவு போறதில் எனக்கு மகிழ்ச்சி. எங்க ஐயா ராமதாஸ் இவ்வளவு கேட்கிறாரு, அவ்வளவு கேட்கிறாரு, கொடுக்காத அவர் தான் பல தடவை சொல்றாரு, எண்ணி கொடுங்க, என்ன கொடுத்துரு, அவர் எதிர்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடஒதுக்கீட்டுக்காக ஐயா பெரியார் வித்திட்டு இருக்கலாம், ஆனால் இந்த இந்த இடஒதுக்கீட்டை தமிழின மக்களுக்கு போராடி பெற்று தந்த ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா பெருமதிப்பிற்குரிய ஆனமுத்து என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. பார்க்குறாரு, என்னடா நமக்கு எதுவுமே இல்லையடா, நான் முன்னாடி சொன்ன புலி விவரத்தை பார்க்குறாரு அவர். அது பார்த்துட்டு எதுவுமே இல்லையே, நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவுமே இல்லையே என்று டெல்லிக்கு அவர் நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறார். 1979 போகிறார், 78 போகிறார், 78 போய் டெல்லியில் குடியரசுத் தலைவர் சந்திக்கிறார், பிரதமரை சந்திக்கிறார், பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார், எல்லா மாநில முதல்வர்களையும் சந்தித்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை எடுத்து ஒரு மகன் பேசுகிறார், நல்லா ஆங்கிலம் பேசுவார், பேசி அவர்களுக்கு புரிய வைத்து ஒரு கிளர்ச்சியை ஓர் ஆண்டுக்குள் உண்டு செய்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, அரண்மை பெற்றோர்களே, 1979 பெரிய ஒரு பெரிய கிளர்ச்சியை செய்தவர் வழியே இல்லாமல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கிறார்கள், அதான் மண்டல் கமிஷன் என்று வருது. அந்த மண்டல் 79 அமைக்கப்பட்ட அந்த குழுவை 80 வந்து ஒரு அறிக்கையை, 82 ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து, 82 அந்த அறிக்கை எப்போ செயல வருது, வருது ஆணையாக வருது, 1990 மதிப்பிற்குரிய பெருந்தகை இந்திய நாட்டை ஆண்டதிலே ஒரே உருப்படியான ஒரே பிரதமர் ஐயா விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அரசாணையாக மாறுது. 8 எடுத்துக்காம பாருங்க, 82 எங்க, 90 எங்க, 8 கடப்பில் கடந்திருக்கு, 8 அந்த அரசாணையாக 1990 வந்த பிறகுதான் நாடங்களும் தலைவர்களும் மாணவர்களும் வீதியில் வந்து கிளர்ச்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆஹா, நம்மளை இவ்வளவு காலம் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்திய ஒன்றிய நிலப்பரப்பு முழுதும் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் புரட்சி வந்தது. அப்படிப்பட்ட புரட்சி தமிழர் நிலத்தில் வரணும், அதுக்குத்தான் இது. நான் ஆணமுத்து இல்ல, அவன் பேரங்க திறப்ப கவனிச்சுட்டு பார்த்துக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அதுக்கு பிறகு இந்த ஆட்சியாளர்களால் தவிர்க்க முடியவில்லை, 69% இடஒதுக்கீடு என்று ஆணை வருது. எப்போ வருது, 90 அவர் சட்டம் ஏற்ற ஆணை போட்டாரு, 94 தான் அது செயலாக்கம் வருது. அப்ப 4 ஆணை அரசாணை போட்ட பிறகும் அது கிடப்பில் கிடக்குது, அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும்னு பாரு. என்ன மனிது வெறும் மணிதானா, இல்லை மணிதானா. அப்போ வந்து அந்த மாதிரி
இருக்கும்போது இது எப்படி ஒரு சமநிலை சமூகம் படைக்கணுங்கிறது தான் எல்லாருக்குமே இப்போ ஒரு கோட்பாடு தானே. என் அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாங்க ஒரு கோட்பாடு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது கோட்பாடு. இதை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த உலகத்தில் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொண்டுகிற பெருமக்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே எவரும் தாழ்ந்த சாதை இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை, அவ்வளவு முடிஞ்சிச்சு. நீங்க உயர்ந்த முடியட்டுமா, ரொம்ப நேரம் ஆகுமா? போதப்பா அதுல என்ன கவனிக்கணும்னா, எண்ணி கொடுக்கும்போது நம்ம எல்லாருடைய கனவும் ஒரு சமநிலை சமத்துவத்தை சமூகத்தை படைக்கணுங்கிறதான். அதாவது பிறப்பின் அடிப்படையில், மனித பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராமல் ஒரு சமநிலை சமூகத்தை படைக்கணுங்கிறோம். அதுக்கு பேர் தான் சமூக நீதி. இப்போ இதுக்கு பேர், இந்த விடுதலைக்கு பேர் தான் சமூக விடுதலை. வர்க்க விடுதலைங்கிறது என்ன? ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு அற்ற விடுதலை வர்க்க விடுதலை. ஆனால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஏன் நம்ம சாதிங்கிற சொல்லை தவிர்த்து குடிங்கிறோம்? சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிற புரட்சி பாவலன். சாதி தமிழ் சொல்லே இல்லை, குடிதான். பாணன் பறையன் துடியன் கடம்பன் நாலு குடி தவிர வேற குடி இல்லை என்று புறநானூறு பாடுது. குடிதான் நமக்கு, நாம் குடிகள் இருக்கின்றானே. இருட்டறையில் உள்ளதடா உலகம், இன்னும் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று புரட்சி பாவலர் அழுகிறார். அது அதான் சொல்றார் பாருங்க, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறாரு. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார். இடை வந்த சாதி, இங்க கேக்குறாங்கல்ல, சாதி தானே தமிழர் அடையாளம், எப்படி இருக்கும் சாதி? எப்படி தமிழர் அடையாளம் இருக்கும்? மதம் எப்படி தமிழர் அடையாளமா இருக்கும்? எப்படி அடையாளமா இருக்கும்? நான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன், சாதி எப்போது வந்தது? புரட்சிப்பாளர் வர்றார் பாருங்க, இடை வந்த சாதி, அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர், 3000 ஆண்டுகளாகத்தான் இந்தியாவில் இந்த பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம கோட்பாடு உருவானதுங்கிறார். அதுவும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு 3000 ஆண்டுகளாகதான் இந்த கர்மம் வந்திருக்கு. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த உலகத்தின் தொல்குடி சமூகத்தின் மகன், நான் ஒரு பேரினத்தின் மகன், உலகில் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எங்களுடைய தாத்தா தேவனை அப்பாவானர் நிறுவுகிறார். அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளணும், தமிழ் இளம் தலைமுறையினர். அப்படின்னா இடை வந்த சாதி மதம், கிறித்தவம் தோன்றி எத்தனை? சரி 2500 ஆண்டு, இப்போ 2021 அவ்வளோதான், அந்த கிபி கிமு தான் கணக்கு. இப்போ 2022 இவ்வளோ தான் ஆயிருக்கு, இப்போ 23 வரப்போகுது. இஸ்லாம் தோன்றியப்போ 1500, பௌத்தம் தோன்றியப்போ 2000. இந்த மதங்கள் இவ்வளவு தான். ஆனால் இந்த மதங்கள் சாதிகள் வருவதற்கு முன்பிருந்தே நாங்கள் தமிழர்கள், என் அன்புக்குரிய சொந்தங்களே, உலகத்திலே நாங்கள் தமிழர்கள். அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் எப்படி கழிவரகட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்தான் என்பதற்கு கீழடி ஆய்வே உங்களுக்கு தோன்றும் போது உங்களுக்கு சான்று. 2200 ஆண்டுக்கு முன்னாடி
மண் குழாயில தண்ணீரை கொண்டு போயிருக்கான், இரும்பை உருக்கியிருக்கான் உள வச்சு குழையில வச்சு. என்னது அவளை ஒரு மூத்த ஒரு இனத்தின் கூட்டம் நான், எனக்கு இது எப்படி அடையாளமாகும், எப்படி அடையாளமாகும்? ஏன் சாதிதான் தமிழர் அடையாளம் என்று சொல்ல வைக்கிறான் என்றால், தமிழ் பெருங்குடி மக்கள் இனத்தின் பிள்ளைகளே உங்களுக்கு சொல்றேன், ஆந்திராவில் சந்திரசேகர் ராவ் போட்டுக்குருவான், ரெட்டின்னு பேர் போட்டுக்குருவான், ஜெகன்மோகன் ரெட்டி, அது ராஜசேகர் ரெட்டின்னு பேர் இருக்கும். ஆனால் சாதிக்கு கட்சி வச்சிருக்க மாட்டான், நல்லா கவனிச்சுக்கணும். மேனன்னு பேர் வச்சிருப்பான், நாயர்னு பேர் வச்சிருப்பான், ஆனால் அவன் ஒருபோதும் சாதி கட்சி வச்சதில்லை. இவன் சாதிக்கு பின்னாடி பேர் போட மாட்டான், ஆனால் தெருவுக்கு ரெண்டு கட்சி சாதி கட்சி இருக்கு. இந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா, இதை தள்ளுவான் நமக்கு, சாதி சொல்லணும். சாதி சீமான் பேருக்கு பின்னாடி சாதி போட்டால் அந்த சாதிக்காரன் தவிர அவன் பின்னாடி யாரும் போக மாட்டான். எப்படி எப்படி வேலை செய்யறான் பாருங்க, உன்னை உளவியல தள்ளுவான், அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இங்க பாருங்க, ஐயா ராமதாஸ் வந்தா என்ன ஆளு கேட்பான், திருமாவளவன் வந்தா என்ன ஆளு கேட்பான், சீமா வந்தா என்ன ஆளு கேட்பான், கார்த்திக் வந்தா என்ன ஆளு, சரத்குமார் வந்தா என்ன ஆளு, ஆனா ஸ்டாலின் வந்தா நம்ம ஆளு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, புரியுதா, நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கருத்தை கவனமா வச்சுக்கணும், இங்க வச்சுக்கணும். என் பங்காளி வடிவேல சொல்லுவார்ல, இங்க வச்சுக்கணும், ஏமாந்துடக்கூடாது. இன்னொரு தலைமுறை எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர்கள் எல்லாம் பேருக்கு பின்னாடி முகர்ஜி பானர்ஜி எல்லாம் போட்டான், ஆனால் சாதிக்கு கட்சி வச்சது இல்லை. மும்பைக்கு என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு விழாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு தமிழ் சங்கம். அந்த தமிழ் சங்கத்தில் அது ஒரு சாதி ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர்கள் வச்சிருக்க தமிழ் சங்கம், வேற ஒரு சமூகம் சார்ந்திருக்க ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கு, வேற ஒரு சமூகம் சார்ந்த தமிழ்ச்சங்கம் இருக்கு. ஆனா என்ன தமிழ்ச்சங்கம்னா பொதுவா போயிட்டேன், அங்க போனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் நடத்துற தமிழ்ச்சங்கம், மற்ற சமூகம் வரல. கூட்டம் முடிஞ்சு அரைக்கு வந்தவொடனே என்னோட வந்து, தம்பி இப்ப படம் எப்படி இருக்கு, நீங்க வரல, அது அவங்க நடத்துறாங்க தம்பி. எப்படி இப்படி சங்கம் சங்கமா பிரிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களை அங்கங்கமா வெட்டி போட்டு போயிருவானே. ஆனால் அங்க மலையாள கேரளால 300,000 மலையாளிகள், மொத்த பேரும் மலையாள சமாஜம், மொத்த பேரும் ஒன்னா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வேணா இந்த மும்பை பக்கத்தில் தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வா. நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறதுல பிறருக்கு வந்து நடுக்க வருது, இவன் எண்ணிட்டானா சிக்கல் வருமே. என்ன ஏன் என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் கோனார் எவ்வளவு இருக்கோம், என்ன எங்களுக்கு எத்தனை அமைச்சர் சீட்டு கொடுத்துருக்க, ரெண்டு, ரெண்டே ரெண்டு. ஐயா முதல்வர்கிட்ட கேட்போம், உங்கள் சமூகம் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணுங்களேன், தேவர் நாங்கள் எவ்வளோ இருக்கோம், எங்களுக்கு 3, படையாச்சி நாங்கள் எவ்வளோ இருக்கோம், எங்களுக்கு 3. ஆனால் உங்கள் சமூகம் இதில் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது எண்ணுங்களேன், மனச்சான்று மனச்சான்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் துரோகம் இல்லாமல் எண்ணுங்களேன். அது அவர் தானே சொல்லோ, ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்கள் குடிகளின் எண்ணிக்கையை எண்ணுங்க, கோனாருக்கு 2, உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர், இது என்ன சமூக நீதி? இந்த இதில் இவர் சமூக நீதி, சமூக நீதி தான் திராவிடம், சமூக நீதி திராவிட மாடல், சமூக நீதியை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போகிறோம், வீட்டை விட்டு நகரலை சமூக நீதி, அப்புறம் கிட்ட போகும், என்ன கொடுமை பாருங்க. எண்ணினால் இதுவரை இவர்கள் எப்படி தமிழ் பேரினத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று தமிழ் இளம் தலைமுறை எழுந்து விடுவார்கள். எப்படி மண்டல் கமிஷன் அறிக்கை அது பண்ணவன, ஐயா வி பி சிங் சட்டம் போட்ட உடனே மாணவர்கள் இளைஞர்கள் மக்கள் எப்படி கிளர்ச்சி செய்து போராடினார்களோ அப்படிப்பட்ட பெரும் புரட்சி தமிழர் நிலத்தில் வெடிக்கும், அதுக்கு நானே தலைமையேற்று வழி நடத்துவேன். எனக்கு முன்னாடி இதை முன்னெடுத்து போன ஒரு முன்னத்தியே இருக்கு, நமது போற்றுவதற்கு மனத்திற்குரிய பெருந்தகை நம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல காலமாக இதை வலியுறுத்தினார்கள், அது யாரும் மறுக்க முடியாது. இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அதற்குரிய இடஒதுக்கீடு எங்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்கள், எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்கள் என்று பல ஆண்டுகள் போராடினார்கள். அவர் தூக்கி வந்த தீப்பந்தத்தை இப்போ அவர் பிள்ளை நான் தூக்கிட்டு ஓடுறேன், கொடு இல்லைனா நான் வந்து கொடுப்பேன், அவ்வளோதானே. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், போராடுறோம், எங்கள் கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை உணருங்கள்,
நாயுடு கொடுக்கணுமா என்னங்க கொடுங்க, ரெட்டி கொடுக்கணுமா கொடுங்க, தெலுங்கு செட்டியார் கொடுக்கணுமா கொடுங்க, மார்வாடி மராட்டி ஜெயினுக்கெல்லாம் கொடுக்கணுமா கொடுங்க, கன்னடர் கொடுக்கணுமா கொடுங்க, வேணான்னு சொல்ல, ஆனால் எண்ணி கொடுங்க. அதை போலவே பெருமக்களே, கர்நாடகாவில் நான் 1.5 கோடி பேர் இருக்கிறோம், அந்த முதல்வருக்கு கோரிக்கை வைங்க, ஏ உன் ஆளு கன்னடருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், நாங்கள் 1.5 கோடி இருக்கோம், எண்ணி கொடுங்க ஆளுக்கு, பேசி பெற்றுக் கொடுங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட என் சகோதரியின உறவுகளுக்கு கொடுங்கள், அவர்கள் உரிமைக்காக நான் உயிரை கொடுத்து கூட போராடி பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கேன், கொடுங்க. என்னங்க ரெட்டி எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, என்ன கொடுங்க, தெலுங்கு செட்டியார் எவ்வளவு கொடுங்க. ஆனால் அதே மாதிரி அருமை சகோதரன் ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட பேசி, இல்லை உங்கள் நண்பர் சந்திரவாணாய்கிட்ட பேசி, ஏய் உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஒன்று செய்ப்பா, ஏய் தமிழர்கள் அங்கே இருக்கிறவனுக்கு என்ன கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுப்பா, 9 அமைச்சர்கள் நீங்கள் இருக்கிறீங்க தம்பி உதயநிதியோட சேர்த்து, எங்களைப் போல மாண்புமிக்க ஒரு தமிழ் சமூகம் எங்கேயாவது இருக்கா, இனிமேல் அப்படி சொல்ல முடியும், எங்களைப் போல ஏமாளிகள் எங்கேயாவது இருக்காங்களா உலகத்தில், எங்களைப் போல தமிழர்கள் நாங்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து விட்டோம் பெருமக்களே, அதை எங்களை ஏமாளித்தனம் என்று எண்ணிவிடாதீர்கள், எங்களுடைய பேரன்பது பெருந்தன்மை அது, அதை நன்கு கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். மலையாளிகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஐயா பிரணாய் விஜய்கிட்ட பேசி, ஏ எங்கள் ஆளுங்க அங்கே இருக்கான், அவனுக்கு பெற்றுக் கொடுங்க. எப்படி நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்க, அவன் டிஜிட்டல் எண்ணியல் அளவுன்ட்டு 1000 சதுர கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டான், இன்னும் 150 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ அளக்க வேண்டியது இருக்குது, இதுவரைக்கும் கண்ணை கோயில் இருந்த இடம் என்னதாக இருந்தது, அவன் இப்போ அவனுதுங்கிறான், வாயை திறக்கல, நீங்கள் பேசவே இல்லையே, ஏன் நாடு உங்களது இல்லை, ஏன் எங்களுக்கு ரத்தம் துடிக்குது, இது என் தாய்நலம், இது ஒன்றை விட்டால் எனக்கு வழி இல்லை, இது ஒன்றை விட்டால் எனக்கு இடமே இல்லை, இன்னொரு இடம் இருந்துச்சு அடிச்சு விரட்டிட்டான், இங்கே அகதியாவாது நிக்க இடம் இருந்தது, வட இந்திய 1.5 கோடி வந்துட்டான், உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பீங்க, அவன் சொல்லுவான் நீ வெளியில் போனா, அவன் நீ முந்தா நாள் வந்த நீ போ, நான் இன்றைக்கி வரேன் நாளைக்கு நான் போகிறேன்பான், ஆனால் போன்னு ரெண்டு பேரையும் சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்குது, அதனால தான் நீங்கள் யாரும் போக வேண்டாம், உழையுங்க, ஏன்னா எங்கள் பிள்ளைகளை உழைப்பு விட்டு வெளியே திட்டிங்க, உழைப்பை கொடு, ஊதியத்தை கொடு, ஆனால் ஓட்டுரிமை கொடுத்துடாதேங்கிறேன், எப்படி என்றதுங்க, எப்படிங்க என்றது, எப்படிங்க எண்ணி வீடு வீடுக்கு சரியாக ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க, அது மட்டும் எப்படி என்ன முடியுது, இந்த வீட்டில் தானே உங்களுக்கு தான் நல்லா எண்ணுவாங்களே, அதுவும் ஓட்டு கேட்குறது தெருவில் போய் கருத்தில் பேசுகிறதெல்லாம் கிடையாது, திருட்டுக்கொள்ளி பிடிக்கிற மாதிரி முச்சந்தில் உட்காந்துக்கிட்டே எவ்வளோ எத்தனை பேருமா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அதுக்கு தான் வச்சுருக்காங்க, அதில் யார் முன்னாடிங்கிற தலைவி யாரோ தலைவன் யாரோ சொல்லி எத்தனை பேர், அந்த வீட்டில் எத்தனை 3 நம்பர் வீட்டில் அண்ணே 5 ஓட்டுனேன் வாக்காளர் அடை என்ன போய் சொல்லி காசு வாங்கிற கூடாதுல, அந்த வாக்காளர் அடையாள அட்டை காட்டு, அது உண்மையிலே ஓட்டுருக்கா, ஓட்டுருக்கு, ஆ இந்த 5 ஆ வீட்டில், அது மட்டும் இன்ற எண்ணி எப்படி அவங்களுக்கு சரியாக காசு கொடுக்க முடியுது, இது என்றது அவ்வளோ கஷ்டமா, ஏ டிஜிட்டல் இந்தியாங்கிற தட்டுனா கடக்கடன்னு சொல்ல போகுது, இது என்றதுக்கு என்ன உனக்கு பெருசு கஷ்டம், அது என்ன முடியாதுங்க, சமூக நீதி பேசுகிற நீங்கள், பெரியாரை பற்றி பேசுகிற நீங்கள், இது எதையுமே பேசாத பீகார்ல நிதிஷ்குமார் எப்படி கணக்கெடுக்கிறார், சாதி வாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுக்கிறாரு, அது எப்படி எடுக்கிறாரு, ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணுக்கு உண்மையா இருக்கு நினைக்கிறான், அந்த மண்ணை அவன் ஏமாத்தல, ஏன்னா நீங்க 600 ஆண்டு காலமாக நீங்களே எங்களை ஏமாத்தி இருக்கிறீர்கள், நீங்க கொஞ்சம் நஞ்சமா, ஒரு பக்கம் ஐயா எம்ஜிஆர், ஒரு பக்கம் ஐயா கருணாநிதி, ரெண்டு பேரும் சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, கால கொடுமைலாம் சொன்னால் கண்ணீர் வரும் உங்களுக்கு, ஒரே ஒரு இடத்தில் அந்த மகன் சரியாக இருந்துட்டார், அந்த ஒரு இடம் நம் தலைவனுக்கு உண்மையாக இருந்தது, அன்பாக இருந்தது, ஒரு தகப்பன் போல இருந்தது, அந்த ஒரு இடத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டிய கேட்டால் கேட்டோம், தன் தந்தை போல இருந்து உதவியதால் நம் தலைவன் அவருக்கு மகன் போல உண்மையாக இருந்தார், இதுதான் உண்மை, மற்ற எல்லா இடமும் தப்பு, எல்லா இடமும் தப்பு, அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்குது, இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக ஆக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான், கொடுமை, கல்வியும் மருத்துவமும் அரசிடத்தில் இருந்தது, பொதுமையாக இருந்தது, அதை தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக வியாபார பண்டமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள், எவரையா மறுக்க சொல்வார்,
எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரா? அந்த ஐஏஎஸ் அதிகாரி தங்கவேலு ஐயா ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்படியா அவர் சொல்றாரு, காலில் விழுந்து கதறாராய், தலைவரே கொடுத்துறாதீங்க, தலைவரே தலைவர் தனியார் கொடுத்துறாதீங்க, தலைவர் கடைசியாக நம்ம காசு இல்லை, அரசாங்கத்திடம் இல்லாத காசு, தனியார் முதலாளிட்ட அப்படி போச்சு, இவர்கிட்ட அப்படி போச்சு, அவ்வளவு. இவர் ஆட்சியிலே சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வி தந்தைகள். பெருமக்களே, கல்வி தந்தைகள், தாளாளர்கள், பல லட்சக்கணக்கான சொத்துகள், கோடிகளுக்கு உரிமையாளர்கள். என்ன கொடுமை பாருங்க, எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டு போயிட்டு. கடைசியா முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அந்த அணை பாதுகாப்பு உரிமை தமிழர்களுக்கு இருந்தது. சின்ன பிள்ளைங்க தம்பி எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ராஜா முகமது தேனிக்க கம்பத்துக்கர், அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் முதலமைச்சர். கேரளாவில் சந்திப்பு, அப்போ வந்து ஐயா பண்ரூர் ராமச்சந்திரன் என்ன இருக்கார் கேளுங்க, ராஜா முகமது அடிக்கிறார் ஐயா பண்ரூர் ராமச்சந்திரன், அண்ணன் போகிற பக்கம் பார்த்தா அவர் கையெழுத்து போட்டுருவாங்க பொருக்குன்னு, டே இதானாலும் சரிடா எட்டுறாதரா, நீ போட்டு கையெழுத்து போட்டுறாத, நீ போட்டுறாத போட்டுறாதுன்னு, சரிண்ணே சரிண்ணேன்னு, எனக்கு டிசென்ட்ரி போகுது நான் வரலன்ட்டு ஹோட்டலில் படுத்துக்கிட்டார். இவர் போய் இறங்கி கேட்கும்போது முதலமைச்சர், என்ன ராஜா முகமது வரல, சரி நான் போடுறேன்னு கையெழுத்து போட்டு அணையை பாதுகாக்கிற உரிமையவும் மலையாளிகளுக்கு கொடுத்து வந்த மா மேதை. அது ஒரு இனப்பற்று. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, எவ்வளவு தூரம் நம்ம வஞ்சித்து வீழ்த்தப்பட்டிருக்கோம். இன்னும் அந்த இமேஜில் இருக்காத, அதே பில்டப்பில் இருக்காத. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க இனப்பற்ற பாரு. வீரப்பன்னு நம்ம சியா நம்ம ஐயா இருக்கார்ல, அவர் உயிரோடு இருக்கிறவரை 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் கன்னட காக்கா கூட பிறக்கல, ஊர் காக்கா கூட பிறக்கல, அவன் செத்தா எடியூரப்பா ஒக்கனைக்கல் என்னதுன்ட்டான், காலை வந்துச்சுட்டான். அவன் இருந்திருந்தா எடியூரப்பா என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. அந்த ராஜ்குமாருக்கு நடந்த கதை அங்கேயே நடந்திருக்கும், தூக்கி வச்சு வச்சு தொலைச்சிருந்துருப்பாரு. இப்போ என்னாச்சு, இந்த காலை வச்சு ஒக்கனைக்கல் எங்களுதுன்றான், அது தமிழர்களின் நயாகராது, என் நிலத்தின் நதி. என்ன பண்றாரு இவர் தெரியுமில்ல, இவரு ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்றாங்களோ அது பேசி தீர்த்துக்கலாம். பிரச்சனையே இல்லாத பகுதியை பிரச்சனைக்குரிய பகுதியாக மாற்றிய பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. டிஸ்ட்ரிபியூட் பகுதியாக மாற்றி விட்டாங்க. ஏன், அது ஒரு இனப்பற்று. ஈழப்போர்ல உன்னுடைய தலைவன் இந்த இனத்தின் ஒரே தவ புதல் வந்திருக்கான். உலக இன வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்க முடியாது. உனக்கு புரிஞ்சுக்க, தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளம், வீரம் மானம் அறிவு எல்லாம் கொண்ட ஒரு பெருமகன் அவன் தான் ராஜராஜ சோழன். அவன் பேரன் ராஜேந்திர சோழன் பேரன், புலித்தேவன் பேரன், மருதுபாண்டி பேர, வேலுநாச்சியார் பேர, தீரன் சின்னமலை பேர, அவன் தான் அந்த மா மன்னர்களின் வாரிசு. அவன் அவனுடைய வாரிசு நம்மெல்லாம். இங்க பிரச்சனை படம்னாலும் வாரிசு பிரச்சனை தான், பதவினாலும் வாரிசு பிரச்சனை தான். இந்த ஊர்ல வாரிசுக்கு தான் அடிச்சு கிடக்குறாங்க. அவ என்னது நடக்குது தெரியுமில்ல, ஈழ போர் முடிஞ்சிருச்சு என் உடன் பிறந்தார்களே, முன்னாடி இருந்த துரோகங்களெல்லாம் விட்டுருங்க, அவர் செஞ்ச துரோகங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் திரும்பி ஒரு தடவை அதை பின்னோக்கி பாருங்கள், விட்டுருங்க. ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறுதி போர் முடிஞ்சிருச்சு, மே 18 சிங்கள அரசு அறிவிச்சிருச்சு, பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார், செத்து போயிட்டார், கொன்னுட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கரும்பகை சூழ்ந்த தமிழில் நிலத்தில் அப்படி போகுது, காட்சியில் காட்டுறாங்க. உன் இனம் செத்துருச்சு, அந்த துயரத்தை உலக தமிழ் பேரினம் அழுது கொண்டு இருக்குது, உண்ணாமல் உறங்காமல் கண்ணீரோடும் கவலையோடும் அப்படியே நாதியற்று நிற்கிது. அந்த துயரத்தை வெளிக்காட்ட ஒரு நாள் அரசு விடுமுறை அப்படின்னு ஒரு விடுமுறை அறிவிக்காத ஐயா கருணாநிதி என்கிற தானே தலைவர், தன்மானத் தலைவர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமில்ல, ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்திலே உலங்கூர் விபத்திலே இறந்து போனதுக்கு ஒரு நாள் அரசு பொது விடுமுறை விட்டார். தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் என்ற தமிழ் தேசிய விடுதலைக்கு புரட்சி செய்த புரட்சியாளன் கொல்லப்பட்டான் என்பதற்கு அந்த துயரத்தை வெளிக்காட்ட, மொத்த இனமும் செத்துப்போனது என்கிற அந்த துயரத்தை பதிவு செய்ய ஒரு நாள் விடுமுறை விடாத கருணாநிதியின் அரசு, ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து புரட்சி செய்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கட்சியின் முதல்வருக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை, தமிழ்நாடு அரசு விடுமுறை. ஐயா பெரியார் இருந்தது கிட்டதா, இவர்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் பேரறிஞர் அண்ணா இருந்ததுக்கு ஆந்திர தேசத்தில் விடுமுறை இருந்ததா, இல்லை இவரே செத்தாரே அதுக்கு விட்டார்களா? ஏன் விட வேண்டும்? எந்த காங்கிரஸ் கட்சியை இறக்கி திமுக கொடி பிறந்ததோ அந்த கொடியை அறக்கம்பத்தில் 3 நாட்கள் பறக்க விட்டார்கள் திமுககாரர்கள். இதே கருணாநிதி ஐயா. அது காரணம்னா அது ஒரு இனப்பற்று. இதையெல்லாம் கத்துக்காம நீ ஒன்றும் செய்ய முடியாது.
ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னா இவர்கள் வஞ்சித்து நம்மளை வீழ்த்தினார்கள். இன்னும் நீ என்ன கத்து கத்து எடுக்க மாட்டார்கள். ஆனால் நாம் எடுக்காமல் விடமாட்டோம். குடிவாரி கணக்கெடுத்து எடுக்காமல் விடமாட்டோம். இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனால் அண்ணன் ஒரு நாள் இந்த இடத்திற்கு வந்து நான் எண்ணும் போது தெரியும். என்ன அப்படி சொல்லுவேனா? பாரா எத்தனை ஆண்டுகள் நம்மளை ஏமாத்திருக்காங்க. உறுதியா என்னவே அது நடக்கும். நாம் சாதாரணமானவர்கள் தோற்கலாம். சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தியில் என்கிறார் நம் உயிர் தலைவர். நாம் சத்தியத்தின் மக்கள் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சமநிலை சமூகம் நீங்க படைக்க வேண்டும் என்றால் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சாதிய படிநிலைகளை சமப்படுத்த வேண்டும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி எண்ணி கொடுக்கிறதா. எல்லோருக்கும் எண்ணி எல்லோருக்கும் உரியது கிடைத்து விட்டால் சாதிய சங்கம் அவசியப்படாது, சாதிய கூட்டங்கள் அந்த சாதிய குழு அவசியப்படாது. எல்லாருக்கும் தான் எல்லாம் கிடைச்சிருது. அப்புறம் எதுக்கு என் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் பங்கீடு என்றால் எங்க ஐயா கேட்டார் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எண்ணி குழு. இப்ப நீங்க பாருங்க, என் தம்பி மாயன் கூட கேட்டான், இஸ்லாமியர்கள் நாங்க எத்தனை அருந்ததியர் எத்தனை அருந்தியதற்கு 3.5 விழுக்க, 3 விழுக்காடு. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற இந்த மண்ணின் மக்கள் இஸ்லாமிய குடிகளுக்கு ஒரு 3.5 விழுக்காடு. இதுதான் என்ன சொல்றது, எண்ணி கொடுக்காமல் எடுத்து கொடுப்பது. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று நாங்கள் சொல்லல. கொடுங்கள், தயவு செய்து கொடுங்கள். கீழ் படிநிலையில் இருக்க மக்களுக்கு கொடுங்கள், விளிம்பில் இருக்க மக்களுக்கு கொடுங்கள், வேணாம்னு சொல்லு. இந்த நாட்டின் மக்களுக்கு நாட்டின் எல்லாம் எல்லாருக்கும் சமமாக பங்களிக்கப்படணுங்கிறது எங்கள் கோட்பாடு, கொடுங்க. ஆனால் எனக்கு நீ இடஒதுக்கீடு தான் பெற்று கொடுத்துருக்கணும். ஆனால் எனக்கிட்ட இருந்து தேவேந்திரருக்கும் இந்த ஆதி தமிழ் குடிகளுக்குமான இடஒதுக்கீடுல இருந்து எடுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது தவறு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ஒதுக்கீடை ஏன் எதுக்குறோம்னு, இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம், அவர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் எல்லோரும் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர தயாரா நிற்கிறோம் களத்தில். ஆனா இடம் இல்லையே, அப்படின்னா நீ பிசி எம்பிசி இருந்து கொடுத்துருக்க முடியுமா? உன்னால நீ சரியான ஆண்மகன் சொல்லு. ஏன் எஸ்சி பட்டியல் இருந்தவன் எடுத்து கொடுத்த? ஏன்னா அதிகார வலிமையற்றவன், குரலற்றவன், ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறார். அவனுக்கு என்று தலைவன் இல்லை. பிசி எம்பிசியில் தொட்டிருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டுருவா. பேக்வேர்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வேர்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருந்தே வச்சுக்க, இந்த 3 உள்காடு என்ன ஆயிருக்கும்? நாடு கொந்தளிச்சிருந்துருக்கும். நீ எஸ்சி பட்டியிலிருந்து தேவேந்தர்கிட்டையும் இந்த பல்லர்கிட்டையும் பறையர்கிட்டிருந்து எடுத்து கொடுத்துட்ட. அப்ப இடம் இல்லைங்கிற, இப்ப 10 உள்காடு பொருளாதார அடிப்படையில் கொடுத்திருக்கிறியே, அந்த இடம் எங்கிருந்து வந்தது? அந்த 10 விழுக்காட்டு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏற்கிற பெருமக்களே, நான் குடிவாரி கணக்கெடுப்பை கேட்கும் போது ஏன் எதிர்க்கிறீர்கள்? அந்த 10 விழுக்காட்டை அவன் எந்த அடிப்படையில் கொடுக்கிறான்? எப்படி எண்ணி கொடுக்கிறான்? எப்படி எண்ணி கொடுக்கிறான்? அதையும் தான் நான் சொல்றேன், கொடு, ஆனா எண்ணி கொடு. ஆனால் அவன் முன்னேறிய வகுப்பினர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று வச்சு கொடுத்தால் செருப்பாலே அடிச்சிருந்தான் அவனை. என்ன முன்னேறிட்டான் சொல்லு, என்ன முன்னேறிட்டான்? சாதி முன்னேறி, வகுப்பு முன்னேறி, வகுப்பு முன்னேறிய வகுப்பு முன்னேறிட்டான். அப்புறம் எதுக்கு இட ஒதுக்கீடு? என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூட. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், சாதி எப்படா முன்னேறும்? முட்டாப்பகலே எப்படா முன்னேறும்? அதான் முன்னேறிட்டாலும் அப்புறம் கிட்ட ஒதுக்கிட்டு இல்ல இல்ல பின்ன பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டான். அட பைத்தியக்கார, இடஒதுக்கீடு இந்த முறை வந்தது என்பதே பைத்தியக்காரா? ஏழைங்கிறதுக்காக இல்லடா. சீமான் இந்த தெருவில் போகக்கூடாதே, வெற்றிக்குமார் இந்த தெருவில் போகக்கூடாதே, செங் இந்த அன்னிலங்க இந்த தெருவில் போகக்கூடாதே, காமராஜன் தெருவில் போகக்கூடாது, வெங்கடராஜன் தெருவில் போகக்கூடாது. நாங்கள் ஏழைங்கிறதுக்காகடா டேய், நாங்கள் இடிசாதி மக்கள், தாழ்ந்த மக்கள், தீண்டத்தகாதவர்கள், பஞ்சமர்கள், சூத்திரர்கள், அப்படி சொல்லிதான்டா எங்களை அந்த தெருவில் போகாத, செருப்பு போடாத, கோயிலில் குளிக்காத, கோயிலுக்குள்ளே போகாத, குளத்தில் குளிக்காத, தண்ணியை நாங்கள் ஊற்றுவோம் பிடி குடி. பைத்தியக்கார, நேரத்தில் ஒரு படம் பார்க்குறேன், மாடு பசுமாடு கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, நான் மூத்திரம் குடிக்கிறேன், இங்கிட்டு பேய்தது. ஏய் படம் இருக்கு வலைவெளியில், யாருக்கா அனுப்பிவிடுறேன் பாருங்க. நீங்க ரொம்ப போயிட்டுருக்கு, மாடு பால் குடிக்குது, மனுஷன் மூத்திரம் குடி, இவன்கிட்ட என்னடா நீதி இருக்கும் பாரு. இதில் பாரு இன்னொரு கதை கல்லு, இவர் சாதி முன்னேறிடுச்சான் ஆனால் பின்தங்கிட்டாரான். கற்றறிந்த இளைய பிள்ளைகள் நன்கு கவனிச்சுக்கணும். இப்போ எதுக்கு இதை சண்டை போடுறோம்? பொருளாதார அடிப்படை நம்ம எதுக்குறோம்னா, சீமான் ஏழை என்பதற்காக இந்த தெருவில் போகக்கூடாதுன்னு இல்லை,
வெங்களராஜ் ஏழை என்பதற்காக இல்லை, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதற்காக. எந்த சாதியின் அடிப்படையில் எங்களை இழிவுபடுத்தி கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் வளம் இதில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதி குடிகளின் அடிப்படையில் எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேண்டும், அந்த உரிமை வேண்டும் என்று தான் நாங்கள் அதை கேட்குறோம். நாங்கள் கேட்பது சலுகை அல்ல, எங்கள் உரிமை என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால என்ன சொல்றோம், அதனால என்ன சொல்றோம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்பது என்ன என் உடன்பந்தார்களே, ஒருவன் கல்வியை கற்று வேலை வாய்ப்பை பெற்று அந்த வேலைக்கேற்ற சம்பளத்தை பெற்று பொருளாதாரத்தில் மேம்படுவது முன்னேறுவது இதுதான் முன்னேற்றம், முன்னேற்றத்தின் அளவுகளை தான். ஆனால் இவர் ஏழையா இருக்காராம், இவர் கஷ்டப்படுறாராம், ஆனால் இவர் சாதி முன்னேறிட்டான். அப்போ உங்களுக்கு விளக்கமாறு உண்டாடிக்கணும்னு தோணுதா இல்லையா, இங்க வட சாதி எப்படா முன்னேறும், சரி கஷ்டப்படுறீங்கள அது என முன்னேறிய சாதியாவே நான் இருப்பேன், எனக்கு இடஒதுக்கீடு கொடு, நான் அந்த உச்சி கொம்பிலே உட்காந்துருப்பேன், ஏறி வந்து ஊட்டி விடு, மரத்தை வேறோடு வெடிச்சாச்சுருவேன், கீழே வாடா வாடா, இடஒதுக்கீடு வேணும்ல, ஏழையா இருக்கியா, என்னோட பிசி பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு, வாடா வாடா கீழே, இல்லை ஷெட்யூல் டிரைப்ஸ் குறியா கீழே வா, இல்லை நான் எஃப்சியா தான் இருப்பேன், கீழே வந்தால் உனக்கு இடஒதுக்கீடு, எஃப்சியா தான் இருப்பேன்னா அதான் உனக்கு அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை தான், வந்தால் இடஒதுக்கீடு வராவிட்டால் இல்லை போட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இடஒதுக்கீடு இல்லை. இப்போ ஒருவேளை நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வாய்ப்பு இல்லை ராஜா, அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் போராடு, சாதி முன்னேறாது, அதை நான் ஏற்க இயலாது, அந்த அறிவுகட்ட மடையை நான் கிடையாது, பின்தங்கி இருக்க பொருளாதாரத்தில் ஏற்கிறேன், வா கீழே வா, வா கீழே வா, என்னோட வா, பிசி எம்பிசிக்கு வா, அதே மாதிரி எங்களை ஒன்று செய், தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை, நானும் என் தம்பியும் தான் போகிறோம்னா தேவேந்திர குல வேளாளரை பட்டி இந்த இதிலிருந்து எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவினு, அதில் எங்கள் பிள்ளைமார்கள் சொந்தக்காரெல்லாம் என்னை எவனை ஓட்டு போடக்கூடாது அடித்து போஸ்ட் ஒட்டி என்னை திட்டிகிட்டு இருந்தான், ஒரு பெரிய தர்க்கமே நடந்துச்சு, அது எப்படி நீங்கள் அவங்களுக்கு வேளாளருக்கு எங்களுடைய பட்டாங்கன்னு, எப்போ உன் கிரீடத்தை கழட்டி அவன் மண்டையில் வைக்கலப்பா, நான் புதுசாக ஒன்று செஞ்சு வைக்கிறேன், வேளாளர்னா என்ன தம்பி, வேளாளர்னா வேளாண்மை செய்கிறது தானே, அவன் செய்கிறானா இல்லையான்னு கேட்டேன், ஆமாம் செய்கிறாங்க, அப்போ என்ன வேளாளர் தானே, அவர் கொங்கு வேளாளர் கவுண்டர்னு போட்டுக்கிறாங்க, அவங்க வேளாண்மை செய்கிறாங்க போட்டுக்கிறாங்க, இவங்க வேளாண்மை செய்கிறாங்க கேட்குறாங்க, நாங்கள் வேளாளர் தானே, இப்போ நான் வந்துங்க, நான் பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறை நாளில் வேட்டைக்கு போவேன் மயில் வேட்டைக்கு, அப்போ நான் யார், வேட்டுவேன் குறவேன், நான் ஆடு மாடு மேய்ப்பேன், அப்போ நான் யார், கோனார், அப்போ நான் எங்கள் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், அப்போ நான் யார், நான் வேளாளர், அப்போ நான் வந்து விடுமுறை நாளில் நான் குளத்தில் கம்மாயில் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பேன், அப்போ நான் யார், மீனவன், எங்கள் சொந்தக்காரங்க கடலில் மீன் பிடிக்கிறேன், நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், மொத்தமாக நான் தானே, இதில் என்ன உனக்கு பிரச்சனை, அப்போ வேளாளர்னு போட்டு கோச்சுக்கிட்ட அப்போ கிட்ட கருணாநிதி எதுக்கு இசை வேளாளர்னு போட ஒட்டிய, அவர் தெரியாமல் அப்போ நாங்கள் இருந்தோம், இதையும் தெரியாமல் விட்டு போ, என்னது பாருங்க, தமிழ் சமூகத்தை எப்படிப்பட்ட நோய்க்கு தள்ளிட்டாங்க பாருங்க. ஆனால் நாங்கள் போராடினோம், ஆனால் பிஜேபி வந்து அதர்மகே நாங்கள் தான் கொண்டு வந்த ஹே என்னவனே எங்கால் போகிறான், ஓட்டு போட்டான், அவன் திருப்பி ரோட்டில் போட்டு போயிட்டான், இப்போ என்ன அதை விட்டேன், இப்போ என்னென்னா பட்டியல் சமூக என் இதிலிருந்து இடத்துலேருந்து என்னை விடுதல் செய், தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிவிலிருந்து தூக்கு, எடு முதல்ல என்னை எடு, என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார், முதல்ல நீ யார், தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன், நீ தூக்குடா என்னைய, பொண்ணு எங்காளுக்கெல்லாம் எனக்கு தர்க்கம் பண்றானா, ஏய் அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை, ஏய் எனக்கு வேண்டியது சலுகை இல்லை உரிமை, நான் இந்த மண்ணின் மகன், பூர்வீகுடி மூன்றாம் நில குடி எனக்கு குடு, இப்போ எனக்கு எத்தனை விழுக்காடா வச்சிருக்க, எஸ்சியில் வச்சு எட்டா பத்தா, பிசியில் வச்சு கொடுறா, இல்லை எம்பிசியில் வச்சு கொடுறா, அவ்வளோதானே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், என்னவோ பிரச்சனை, இல்லை எஸ்சியில் வச்சு எஸ்சி குச்சியெல்லாம் கொண்டு விடுவேன், விச வச்சு போட்டு கொண்டு வருவேன் பார்த்துருந்துங்க, இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு தான் ஆடுவார் ராஜா, நான் அதை வச்சு மூணாண்டு ஆடுவீல, அவ்வளோதான் ஆடுவீங்க, கீரி பிள்ளை சண்டை எப்படி போட்டு தெரியுமா உங்களுக்கு, பாம்பு கீரி சண்டை பார்த்துருக்காடா தம்பி, பாருங்க பாம்பை நல்லா ஆட விடும், இப்படி அப்படிங்க அப்படி துள்ளோம் அப்படி துள்ளோம் இப்படி துள்ளோம், அவர் ஆடி ஆடி அப்படின்னு பாருல, ஓரே போடு போடுறனா இல்லையான்னு பாரு, நீ ஆடு ராஜா ஆடு, நீ
என்னவோ ஒண்ணு நீங்க பெண் தலையறாங்க. வந்துருச்சு வந்துருச்சு உட்காரு. கம்மிங் பேக் உட்காரு. பட்டியல் சமூகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யணும். மக்கள் நாங்க கேட்கிறோம் எங்களை எடுத்துருந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இடஒதுக்கீடு வேணாம்ங்கிறமே. அந்த எஸ்சியில் வச்சு எனக்கு என்ன கொடுத்த? பட்டியல் பிரிவு வச்சு என்ன கொடுத்த? அதை பிசி எம்பிசியில் வச்சு கொடு, அவ்வளோதானே எனக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனை இல்லையே. நீ எத்தனை நாளைக்கு எங்களை அப்படி மூடி மறைச்சிருவேன்? ஒரு வேளை இப்போ நான் வந்துட்டேன், நீ என்ன பண்ணிடுவேன் நீ? ஏ போட அங்கே போட, நீட்டு அங்கிட்டு போய் நீட்டுரா, போட போட. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம், சட்டம் போட்டுருவேன், தூக்கி போடுவேன், அங்கே அனுப்புவேன். அவன் மாநில அரசின் சட்டத்தை கேட்க வேண்டாம் தான், நீ போடுற சட்டத்தை மயத்துக்கா நாம மதிக்கணும்னு தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான். அவ்வளவு ரோசமாயிருந்தா என்ற வரிவாங்க, அதை வரிவாங்க. தடே இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிற முதலிடம் மகாராஷ்டிரா, ரெண்டாவது இடம் நான். பிச்சைக்கார போட, நீ என்கிட்ட வந்து பீத்தி காட்ட போட, அங்கிட்டு போட போட. வைத்தியக்காரன் ஒரு ஆட்டம் காட்ட ஒரு காட்டம் இல்லை, அது நான் சரியான ராமநாதத்து காட்டேன். நீ புரியுதா? எவனாவது அரசு அதிகாரி, அரசு அதிகாரி எவனா தவறு பண்ணிட்டா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றோம்னு எங்கள் ஊருக்கு போடுவீங்க. அந்த தண்ணி இல்லாத காட்டிலே விளைஞ்சிருக்கோம் நாங்கள். டேய் எல்லா ஊர்லேயும், எல்லா ஊர்லேயும் நீ பதினீர் கல் குடிச்சுப்பாரு, என் ஊர்லேயும் ஒரு தடவை பதினீர் கல் குடிச்சுப்பாரு. எப்படி எப்படி இருக்குன்னு எல்லா ஊர்லேயும் கரும்பு தின்னுவாரு, என் ஊர் கரும்பு எப்படி இனிக்குதுன்னு பாரு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் ராஜா அந்த ஆட்டத்தை. நீ வந்து அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற புரட்சிகர முழக்கத்தை வைத்த பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எந்த சமரசம் கிடையாது, எந்த சமரசமே இவங்க வாழ்க்கையில் கிடையாது. சும்மா வந்து இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து ஓட்டை குறி வச்சு பேசிட்டேன். இதான் பத்து வருஷமா பேசுறேன், போட்டானா என்ன எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பிறவி கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, பிறந்துட்டல்ல இவங்க கூட. அவன் சொல்றான் பாருங்க, மௌனம் என்பது செத்த பிணத்திற்கு சமம்ங்கிறான். மௌனம் என்பது செத்த பிணத்திற்கு சமம். நீங்க பேசினாலும் சாவீர்கள், பேசாவிட்டாலும் சாவீர்கள். அதனால் பேசிவிட்டு செத்து போங்க. தகார் ஜாவுத்து அது மாதிரி. அதையே தலைவர் வேற மொழியில் சொல்றாரு, போராடினாலும் சாவோம், நாம் போராடாவிட்டாலும் சாவோம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் போராடி விட்டு சாவோம். நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே, ஒரே ஒரு ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதானே, அவ்வளோதானே, அவ்வளோதான். ஒரு ஏழு இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் செஞ்சிருவார் ஆசியமா? நீ ஒரு தடவை கொடுத்துப்பாரு. ஏடா உதயநிதியால் முடியும், உங்கள் அண்ணனால் முடியாதாடா, என்னடா அதெல்லாம். டே உண்மை உண்மையிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் தான்டா, எனக்கு தான்டா எல்லா விளையாட்டும் தெரியும். எனக்கு கபடி தெரியும், கையுந்து பந்து தெரியும், கால்பந்து தெரியும், செட்டில் காக்க விளையாட தெரியும், சிலம்பு தெரியும், கராத்தே தெரியும், குத்து வரிசை தெரியும், எல்லாம் தெரியும். என்னமோ ஒன்று சிலந்தி விலையை சிக்கிக்கொண்ட சிறுத்தைகள் போல் நாம் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், அல்லாடிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்குருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு கேட்குறோம்னு, பகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இல்லாமல் எண்ணி கொடுத்துட்டா எல்லாருக்கும் உள்ளது, எல்லாருக்கும் கிடைச்சுன்னா எல்லா சமூகமும் இப்படி மேம்படும். கோனார் இப்படி மேலே வந்துடுவார், உடையார் இப்படி மேலே வந்துடுவார், முத்தரையர் இப்படி மேலே வந்துடுவார், பிள்ளைமார் இப்படி வந்து மேலே வந்துடுவார், முதலியார் வந்துடுவார், குயவர் வந்துடுவார், வன்னார் வந்துடுவார், நாவிதர் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம்லாம் ஒன்றா வந்துடும். அவரவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடச்சிருச்சுன்னா சரியான பங்கீட்டுலன்னா எல்லாம் வந்துடும். அப்போ தேவர்னா தேவருக்குள்ளே வந்துடுது, படையாச்சின்னா படையாச்சிக்குள்ளே வந்துடுது, அங்கே யார் இப்போ கவுண்டர்னா கவுண்டருக்குள்ளது வந்துடுது, அருந்ததியரா அருந்ததியர் அவங்களுக்கு எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காது எண்ணி கொடு. ஆனால் எனக்கிட்டருந்து எடுத்து கொடுக்காது, அங்கேருந்து வாங்கி கொடு. இந்த பத்து உள்காடு வச்சிருக்காங்கல்ல அவனை ஒரு தடவை என்ன சொல்லு, அவன் மூணு பேர் தான் இருக்கான், மூணு பேருக்கு இருக்கா ஏழு உள்காடு கூட வச்சிருக்கா, அவன்கிட்ட வாங்கு, அவன்கிட்ட வாங்கி ஏழு கொடு, அருந்ததிக்கு கொடு, முடியாத என்கிட்ட நாட்டை கொடு, அது எதையா ஒன்று செய்யு. அதை நீ செஞ்சிருக்கமா இல்லையா? நீ பதினெட்டு வருஷம் தம்பிகளே, பதினெட்டு வருடம் இந்திய நாட்டில் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே மத்திய அரசிலே பங்கேற்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திமுக ஒன்று தான். பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாஜ்பாயா இருக்கும், மன்மோகன் சிங்கா இருக்கும், ஐக்கிய குஜராலா இருக்கும், விபி சிங்கா இருக்கும், தேவே கவுடாவா இருக்கும், எவன் வந்தாலும்
பதவியில் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் இல்லை, இப்போ அடுத்த போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? 18 ஆண்டுகள் இருந்த நீங்கள் காலங்காலமாக இங்கே வாழ்கிற தாழ்நிலையில் வீழ்ந்து கிடக்கிற அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஏன் கேட்டு பெறல? எனக்கு இருந்ததை எடுத்து எடுத்து கொடுத்த அது திருட்டு இல்லையா? அதிகார திமிரில் எடுத்து கொடுத்த திருட்டு இல்லையா? எனக்கு இருந்ததை எப்படி எடுத்து கொடுக்கலாம்? அது கேட்டா உள் ஒதுக்கீடு அப்படின்னா எப்படி எப்படி கேட்டா அருந்ததிற்கு இடஒது வேணான்னு சொல்லாதையா? பிராமணர்களுக்கே கொடுங்கிற நீ என்ன அருந்ததிற்கே வேணாங்கிறேன். பிராமணர்களுக்கு எண்ணி கொடு, ஏன் எடுத்து கொடுக்குற? 10 விழுக்காடு எப்படி நீ என்றான்னா அது என்ன தெரிஞ்சிடும்ல, என்ன தெரிஞ்சிடும்ல, அதான பிரச்சனை. இங்க கேவலம் இதெல்லாம் மாற்றி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டணும்னா குறிவாரியாக கணக்கெடுத்து உரிய பிரதிநிதித்துவத்துக்கேற்ப மக்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பை பங்கிட்டு கொடுக்கணும், பகிர்ந்து அளிக்கணும். சும்மா அள்ளி இந்த உனக்கு 3, யாரு முஸ்லீமா அந்த 3, நீ யாரு நாடாரா அந்த உனக்கு 3, நீ யாரு கொண்டாரா அந்த உனக்கு 1, நீ யாரு முதல்ல, நீ அங்கே வார்ப்பா, நீ யாரு, நீ யாரு முதல்ல எனக்கு எண்ணி கொடுக்க எடுத்து கொடுக்க, நீ யாரு நெல்லாம் என்னது விளைய வச்சேன் நான் காய்கறி என்னது, நீங்கள் கூறு வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கே எப்படி, இந்த உனக்கு 3 காய் உனக்கு 3 காய்ன்னு எடுத்து போட்டுக்கிட்டுருக்க, எந்திரிச்சு போட, மொத்த விளைச்சல் என்னது, நிலம் என்னது, இடம் என்னது, உரிமை என்னது, நீ யார்? அதனால சொல்றேன் எண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன மாட்டீர்கள் எனக்கு தெரியும், என்ன மாட்டீர்கள், ஆனால் நான் என் மக்களுக்கு இதை எண்ணி எண்ணி விளக்க கடமைப்பட்ட மகன் என்கிறனால திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஐயா கேட்டார் பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டவர் ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அப்பா அப்பாவிகளை சிறையில் வச்சுருக்கீங்க, வச்சது அவங்க அப்பா தான், அது நம்ம தெரியாதா, அவங்க அப்பா தான் வச்சது. எல்லாத்துக்கும் ஒரு குழு, 38 குழு, எந்த குழு எங்கே இருக்குன்னு அவருக்கே தெரியாது, அந்த குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இப்போ இந்த இஸ்லாமிய சிறைக்கைதிகளின் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிங்களா, அதன் தலைவர் யாருன்னு கேளுங்க, இப்போ காலையில் கேளுங்க, ஆதிநாராயண் தெரியாது, மறந்துடுவார், ஆதிநாராயணன் குழுவில் போட்டிங்களா அந்த தலைவர், அது எதுக்கு போட்டோம், எதுக்கு போட்டோம், புழு கூட நாலங்களை நகருங்க, இவங்க போட்ட குழு எந்த வேலையும் செய்யுதுங்க, நகராது, நகரவே நகராது, அப்படி ஒரு கொடுமையான ஒரு குழு கல்விங்க, கால கால கொடுமை. ஏதோ வந்து சிக்கிக்கிட்டோம், சொன்னாலே சொன்னால இந்த பைத்தியக்காரப்பையிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டோம். தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது, போராடணும், நின்று சண்டை செய்யணும், சண்டை அது செய்யலைன்னா நமக்கு விடுதலை இல்லை. சரி சரி வா வா வாடா 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 சர்ரா வாடா வாடா, அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. அத கூட்டத்தில் கூட்டத்தில் கொட்டடிக்கும்போது சாமி வரும்ல, அப்படி அவனுக்கு சாமி வந்துருச்சு. சரி வா மலையிறங்கி வா, கீழே வா கீழே வா கீழே வா வாடா வாடா. அதனால் படித்த இளைஞர்கள் கற்றறிந்த பிள்ளைகள் இதை கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், நமக்கு உரிய இடத்தை நம்ம போராடி பெறணும். அப்படி இல்லைன்னா நம்ம வஞ்சித்து வீழ்த்தப்படுவோம். நமக்கு இருக்கிற இந்த ஒரு நிலம்தான், இந்த ஒரு இடம்தான், இதையும் இழந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் பேரன்பிக்கினிய என் தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் அருமை பெற்றோர்கள், ஒன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர், அதே வழியில் நின்று நாம் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அடுத்த மொழியை முன்வைக்கிறோம். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த துன்பப்பூட்டை திறக்கிற திறவுகோளாக உங்களுடைய ஒற்றை ஓட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணனுடைய அன்பான வேண்டுகோள். வருகிற 24 தேர்தலில் இன்னொரு முறை இங்கே வந்து பேச முடியுமா தெரியாது, ஒருவேளை வாக்கு கேட்க வரும்போது நான் வரலாம், அதுக்கு ஓராண்டு இன்னும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் பிரபாகரனின் பிள்ளைகளாக சீமானின் உடன்பிறந்தார்களாக மாறி நீங்கள் இதை அரும்பாடு ஆற்றி நம் உரிமைகளை வென்றெடுக்க பாடுபட வேண்டும். இந்த எழுச்சியும் புரட்சியுமான இந்த எது உண்மையான சமூக நீதி என்ற இந்த கூட்டத்திற்காக ஏற்பாடு பண்ணிய
அரும்பாடாற்று உழைத்த என் அன்பு தம்பிமார்கள், தம்பி காமராஜ் அவனோடு இருந்து உடன் பணியாற்றிய தொகுதி செயலாளர், அதுபோல தம்பி கன்னிலங்கோ அவரோடு இருந்து பணியாற்றிய தம்பி வெங்குலராஜ், மண்டல செயலாளர் தம்பி குமரன், இங்கே உழைத்த ஒவ்வொரு தம்பிமார்களுக்கும் என் உரம் பிறந்தார்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். உறுதியாக நாம் வெல்லுவோம், இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்.